ட்ராய் அல்லது இலியன் என்பது இன்றைய துருக்கியில் ஹிசார் லிக்கில் அமைந்துள்ள ஒரு பண்டைய நகரமாகும். கனாக்கலைக்கு தென்மேற்கே 30 கிலோமீட்டர் மற்றும் ஏஜியன் கடலுக்கு கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ட்ரோஜன் போரின் கிரேக்க தொன்மத்தின் அமைப்பாக அறியப்படுகிறது. கிமு 1184 கிரேக்கர்கள் ட்ராய் நகரை கைப்பற்ற போரிட்டனர். அதனை ட்ரோஜன் வார் என அழைக்கப்பட்டது. போரில் கிரேக்கர்களால் வெற்றியடைய முடியவில்லை. ஆகையால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டத்தினை செயல்படுத்தினர். திட்டத்தின்படி கிரேக்கர்கள் போரை விட்டு வெளியேறுவது போல் நடித்து அருகிலுள்ள டெனேட்டோஸ் தீவுக்கு கப்பல் ஏறி சினோனனை விட்டுவிட்டு ட்ராயின் போர் தெய்வத்திற்கு மிகப்பெரிய மரக்குதிரையை காணிக்கையாக அளித்தனர். இந்த பெரிய வெள்ளை மரக்குதிரையானது ஒரு தலை சிறந்த தச்சரும் துருப்பு கலைஞருமான எபியஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த குதிரையினுள் நிறைய கிரேக்க வீரர்கள் பதுங்கி கொள்ளும் வகையில் வெட்டிடங்களோடு கட்டினார். இதனை அறியாத ட்ரோஜன்கள் குதிரையை நகர வாயில்களுக்குள் கொண்டு சென்று வைத்தனர். அன்று இரவு கிரேக்க வீரர்கள் அதிலிருந்து வெளிப்பட்டு திரும்பி வந்த கிரேக்க படையை உள்ளே அனுமதிக்க கதவுகளை திறந்தனர். தீவுகளில் பதுங்கியிருந்த கிரேக்க வீரர்கள் திறந்த கதவின் வழியாக நகருக்குள் நுழைந்து ட்ரோஜன்களை அழித்து நகரை கைப்பற்றினர். ட்ரோய் நகருக்கு ஏமாற்றத்தை கொடுத்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ற பெயர் தீங்கற்ற ஏமாற்றும் கணினி குறியீட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது.